ஊத்திரமேரூர் சுற்று வட்டார பகுதியில் 20க்கு மேற்பட்ட கிராம பகுதிகளில் சூறாவளி பிரச்சாரம் மேற்கொண்ட ஊத்திரமேரூர் தொகுதி அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் ஆதரவு கேட்டு தீவிர வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அன்னை மேரி மாதாவுக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி 50க்கும் மேற்பட்ட தேங்காய் உடைத்து நேர்த்தி கடனை செலுத்தினார். தமிழகத்தில் எதிர்வரும் 2021 சட்டமன்ற தேர்தலை முன்னிட்டு அதிமுக திமுக பாமக பாஜக உள்ளிட்ட அனைத்து கட்சிகளும் தங்களது வேட்பாளர்களை அறிவித்து தீவிர வாக்கு சேகரிப்பில் வேட்பாளர்கள் ஈடுபட்டுள்ளனர். அதன் அடிப்படையில் உத்திரமேரூர் சட்டமன்ற போட்டியிலும் அதிமுக வேட்பாளரும் முன்னாள் அமைச்சருமான வி சோமசுந்தரம் அவர்கள் இன்று உத்திரமேரூர் அருகாமையில் உள்ள திருப்புலிவனம் உத்திரமேரூர் காகநல்லூர் மல்லிகாபுரம் உள்ளிட்ட 20க்கும் மேற்பட்ட கிராம பகுதிகளில் இன்று தீவிர சூறாவளி பிரச்சாரத்தில் ஈடுபட்டார். பெண்களுக்கு அதிமுக அரசு செய்துள்ள சலுகைகளும் சாதனைகளும் விளக்கியும் அதிமுக அரசின் சாதனைகளை மற்றும் தேர்தல் அறிக்கைகளை வாக்காளர்களிடம் எடுத்துரைத்தும் ஊத்திரமேரூர் தொகுதியில் தன்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற வைத்தால் தான் தொகுதி மக்களுக்கு அளித்துள்ள அனைத்து வாக்குறுதிகளையும் நிச்சயமாக நிறைவேற்றி தருவேன் என தெரிவித்து வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். ஊத்திரமேரூர் அருகே மல்லிகாபுரம் பகுதியில் உள்ள மாதா கோவிலில் இருக்கும் அன்னை மேரி மாதா சிலைக்கு மாலை அணிவித்து மரியாதை செலுத்தி சட்டமன்ற தேர்தலில் வெற்றி பெற 50க்கும் மேற்பட்டோர் தேங்காய் உடைத்து நேர்த்தி கடனை செலுத்தினர். இந்த வாக்கு சேகரிப்பின் போது அதிமுக பாமக பாஜக புரட்சி பாரதம் உள்ளிட்ட கூட்டணி கட்சி நிர்வாகிகள் தொண்டர்கள் என ஏராளமானோர் கலந்து கொண்டனர். அதே போல நம்ம ஸ்கூல் பசங்க வந்து சத்துணவு சாப்பிடுறாங்கல்ல, இனிமேல் காலையிலயும் ஸ்கூல்ல வந்து டிஃபன் கொடுக்க போறாங்க. அந்த திட்டத்தையும் நம்ம முதலமைச்சர் கொண்டு வர போற. ஓஏபி வந்து 1000 ரூபாய் வாங்குறீங்கல்ல, இனிமேல் 2000 ரூபாயா கொடுக்க போறார். இவ்வளவு நல்ல திட்டங்களை நம்ம முதலமைச்சர் எடப்பாடியார் கொடுக்கிறாரு. அவர் மீண்டும் முதலமைச்சரா வருவதற்கு நீங்க எந்த சின்னத்துக்கு ஓட்டு போட போறீங்க? ரெட்டையலை மறக்க கூடாது. எல்லாரும் ரெட்டையலைக்கு போடணும். உங்க கூட இருக்கிறவங்க, உங்க சொந்தக்காரங்க, உறவினர், பக்கத்து வீட்டுக்காரங்க சொல்லி எல்லாம் ரெட்டையலைக்கு போடுங்க. நம்ம ஐயா முதலமைச்சர் எடப்பாடியார் வந்தாருன்னா இன்னும் நல்ல பல திட்டங்கள்லாம் கொடுப்பாரு. நம்ம எல்லாம் நிம்மதியா மகிழ்ச்சியா இருக்கலாம். நன்றி, வணக்கம்மா. சார் சார்